படத்தின் ஆரம்ப காட்சியிலேயே ஒரு போலீஸை ஸ்கெட்சு போட்டு எரித்து விடுகின்றனர். அந்த கொலை விஜய் சேதுபதி போலீஸாகி இருக்கும் ஏரியாவில் நடக்க இந்த கேஸை விஜய் சேதுபதி கையில் எடுக்கிறார். போலீஸை கொண்டால் அவன் எவனாக இருந்தாலும் தூக்க வேண்டும் என துடிப்புடன் பல தடயங்களை கண்டுபிடிக்க அந்த ஊரில் மிகப்பெரிய கட்ட பஞ்சாயத்து நடத்தும் வாத்தியார் என்பவர் தான் இந்த கொலைக்கு காரணம் என தெரிகின்றது. ஊரே அவரை பார்த்து பயந்து நடுங்கும் நேரத்தில் சேதுபதி தைரியமாக அவரை கைது செய்கின்றார். இந்த அவமானத்திற்காக விஜய் சேதுபதியை பழிவாங்க செயின் திருட்டு வழக்கில் வரும் சிறுவர்களை துப்பாக்கியை காட்டி மிரட்டி விசாரிக்கும் போது யாரோ துப்பாக்கியை ரீலோட் செய்து அவர் கையில் கொடுக்கின்றனர். அவரும் யதார்த்தமாக சுடர் சிறுவன் கழுத்தில் புல்லட் பாய்கின்றது. இதன் பிறகு விஜய் சேதுபதியை தற்காலிக வேலை நிறுத்தம் செய்ய வாத்தியார் ஆட்டம் அதிகமாகின்றது. பின்பு வழக்கம் போல் தன் மீசியை முறுக்கி விஜய் சேதுபதி தன் இரண்டாவது இன்னிங்ஸில் வாத்தியாரை எப்படி பந்தாடுகிறார் என்பதை மாஸ் கமர்ஷியலாக கூறியிருக்கிறார் இயக்குனர் அருண். முறுக்கு மீசை தைரியமான போலீஸ் ரம்யா நம்பீசனுக்கு அன்பான கணவன், குழந்தைகளுக்கு பாசமுள்ள அப்பா என்று முழு மாஸ் ஹீரோவாகவே மாறிவிட்டார் விஜய் சேதுபதி. கிளாசிக்கில் இருந்து மாஸிற்கு ப்ரொமோஷன் கிடைத்துவிட்டது சேதுபதிக்கு. ரம்யா நம்பீசன் இரு குழந்தைகளுக்கு அம்மாவாக நடித்ததற்கே பாராட்டலாம். இளம் நடிகைகள் யாரும் துணிந்து நடிப்பார்களா என்றால் கேள்விக்குறிதான். என் புருஷன் காலையிலே சண்டை போட்டா மாலையில் என்னை கொஞ்சம் வருவான், அதுக்காவது நான் அவர் கூட இருக்க வேண்டும் என விஜய் சேதுபதிக்கு சப்போர்ட்டாக கலக்கியுள்ளார் ரம்யா நம்பீசன். படத்தின் மிகப்பெரிய ஹைலைட் விஜய் சேதுபதியின் கதாபாத்திர வடிவம்தான். ஒரு மாஸ் போலீஸ் என்றாலும் எந்த இடத்திலும் செயற்கையாகவே தெரியக்கூடாது என்று கொஞ்சம் மெனக்கெட்டுள்ளனர். குழந்தை முன்பு புகார் கொடுக்க வரும் கணவனை குழந்தையை வெளியே போக சொல்லிவிட்டு திட்டுவது, தன் மகள் முன்பு மனைவியை அடுத்ததை சமாளிப்பது என யதார்த்தமாக காட்சிகளை அமைத்துள்ளனர். தினேஷ் கிருஷ்ணனின் ஒளிப்பதிவு பல காட்சிகள் மிகவும் ரியலாக உள்ளது. அதைவிட ஸ்ரீகர் பிரசாத்தின் எடிட்டிங் வேகமான திரைக்கதைக்கு செம பிளஸ் கூட்டியிருக்கின்றது. செகடி படத்தை தொடர்ந்து நிவாஸின் இசை சேதுபதியிலும் மிரட்டல், ஆனால் தீவிர அனிருத் ரசிகராக இருப்பார் போல. விஐபி காக்கி சட்டை இசையெல்லாம் வந்து போகின்றது. படத்தின் இரண்டாவது பாதி விறுவிறுவென செல்கின்றது. அதிலும் விஜய் சேதுபதி வீட்டை முற்றுகையிடும் வில்லன் கும்பலை போனிலே மிரட்டும் சீன் தியேட்டரில் விசில் சத்தத்தை அதிகரிக்கின்றது. படத்தில் முதல் பாதியில் ஆங்காங்கு வரும் சின்ன சின்ன ட்விஸ்டுகள் நம் கவனம் ஒரு போலீசிடம் இருக்கும் போது அதை அழகாக திசை திருப்பும் காட்சி. ஸ்ரீகர் பிரசாத்தின் விறுவிறு எடிட்டிங், விஜய் சேதுபதி ரம்யா நம்பீசன் காதல் காட்சிகள், பார்த்து பழகி போன வில்லன், இரண்டாம் பாதியில் யூகிக்கக்கூடிய ட்விஸ்டுகள், படத்தின் முதல் பாதியில் பல காட்சிகள் பெரிய விளக்கம் இல்லாமல் உடனே முடிவது போல் இருக்கும் காட்சி அமைப்புகள், வில்லன் விஜய் சேதுபதி மீது காட்டும் கோபம், அவர் குடும்பத்தை தூக்க பிளான் போடுவதுதான் ஏன் இத்தனை தாமதம் என்று தெரியவில்லை. அதற்குள் கிளைமேக்ஸை நெருங்கிவிடுகிறது. மொத்தத்தில் சேதுபதி சமகத்து